வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் சேனல் ஆர்ட் பேனர் எப்படி ஃபோன்லேயே ஈஸியாக அப்லோட் பண்ணுறது அண்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃபோனில் யூடியூப் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து டாப் ரைட் கார்னரில் இருக்க நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் ஐக்கானை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும், அதில் யுவர் டேட்டா இன் யூடியூப் இதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். அடுத்து அதை ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது யுவர் யூடியூப் டேஷ்போர்டு அப்படின்னு வரும். அங்கே நம்ம இது வரைக்கும் டோட்டலாக அப்லோட் பண்ண வீடியோஸோட நம்பர்ஸ் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அங்கேருந்து யூடியூப் ஸ்டூடியோ ஆப்க்கு டைரக்ட் பண்ணோம், கண்டினியூ டு ஸ்டூடியோ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நம்மளோட சேனல் கண்டென்ட் இருக்கும். இப்போது டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சரை டபுள் கிளிக் பண்ணணும். அகெயின் அங்கேருந்து வியூ சேனல் ஆன் யூடியூப் அப்படின்னு நமக்கு டைரக்ட் ஆகும். பேஜ் லோடிங் ஆகுது, சேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இங்கே ரைட் சைட் கார்னரில் டாப் கார்னரில் ஒரு 3 dots தெரியுது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும், அதில் டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போது இங்கே தான் நம்ம சேனல் ஆர்ட் அப்லோட் பண்ணுறதோ இல்லை எடிட் பண்ணுறதோ நம்ம பண்ண போகிறோம். இந்த பேஜில் டாப் ரைட் கார்னரில் ஒரு சின்ன ஃபோட்டோ இமேஜ் மாதிரி வரும் அந்த சேனல் பேனர்கிட்ட, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா வித்தின் 2 minutesல நம்ம சேனல் ஆர்ட்டை நம்ம எடிட் பண்ணுறதோ அப்லோட் பண்ணுறதோ பண்ணிடலாம். இப்போ அந்த ஃபோட்டோ ஐக்கான் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆயிருக்கு. இப்போ இங்கே செலக்ட் அ ஃபோட்டோ ஃப்ரம் யோர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இப்போ அகெயின் இங்கே 3 options காமிக்குது, அதில் நான் ஃபோட்டோ லைப்ரரி சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஆல்ரெடி ஃபோட்டோ கலாஜ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஃபோட்டோவை நான் இப்போ இதுக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா சிங்கிள் ஃபோட்டோவாக இருந்தால் அது ஃபைல் சைஸ் 2 small அப்படின்னு வரும், அதனால் மல்டிப்புள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி ஒரு கலாஜ் மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன், அப்லோடிங் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்மளோட சேனல் ஆர்ட் டிஃப்ரெண்ட் டிவைஸஸில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். டெஸ்க்டாப்பில் எப்படி தெரியும், டிவியில் அண்ட் மொபைல் ஃபோனில் சேனல் ஆர்ட் எப்படி டிஸ்பிளே ஆக போகுது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். அது கரெக்டாக க்ராப் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் த க்ராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டெப்பு இது தான். இப்போ நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோவில் அட்ஜஸ்ட் த க்ராப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் எக்ஸாக்டாக எப்படி டிஸ்பிளே ஆகணுமோ அந்த மாதிரி க்ராப் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த கிரிட் பாக்ஸஸை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ப்ராப்பராக செட் பண்ண பிறகு செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஈஸியாக நம்ம சேனல் ஆர்ட் ஃபோன்லேயே அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ இது டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ நேரம் ஆகுது, அப்படி இல்லைனா வித்தின் ஜஸ்ட் 2 minutesலே நம்ம சேனல் ஆர்ட் பேனர் க்ரியேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தேவைப்பட்டால் நம்ம மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.